நிறைய வாட்ச் அண்ட் கிளாக்ஸ்ல குவார்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? குவார்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தா அந்த வாட்சஸ் எல்லாமே குவார்ட்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணி டைமை ஷோ பண்ணும். இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இந்த உலகத்துல ரெண்டாவது காமனா கிடைக்கிற மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது எல்லாமே சிலிக்கன் டை ஆக்சைடால உருவானது. இந்த கிறிஸ்டலை கம்ப்ரஸ் பண்ணா இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த கிறிஸ்டலுக்கு மேல நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா அதோட ஷேப் வந்து பெண்ட் ஆகும். இதை நம்ம பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லலாம். இந்த கிறிஸ்டலை சின்ன டியூனிங் ஃபோக்காட்டும் கட் பண்ணி அதை ஒரு கண்டெய்னர்ல வச்சு அதை எடுத்து வாட்ச் அண்ட் கிளாக்ஸ்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு செகண்டுக்கு 32,768 ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஃப்ரீக்வன்சில ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த ஆசிலேஷன் எல்லாமே 2 to the power 15 அப்படின்ற ரேஷியோல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆசிலேஷன் எல்லாமே 2 டிவைட் பண்ணிட்டே வருவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 1 Hz அப்படின்னு வரும். சோ இந்த 1 Hz தான் பாத்தீங்கன்னா வாட்ச்ல 1 செகண்ட்ன்ற அந்த முள்ள மூவ் பண்ண வைக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு வாட்ச் அண்ட் கிளாக்லாம் இந்த மாதிரி குவார்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.